இனிய காலை வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது டெட்டு 2022க்கான தமிழ் இலக்கண பகுதி அணி இலக்கணம். வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் டெட்டுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் டு கெட் மோர் அப்டேட்ஸ். அணி என்றால் அழகு என்று பொருளாகும். அணினாலே அழகுன்னு சொல்கிறாங்க. ஒரு செய்யுளுக்கு சொல்லும் பொருளும் தான் அழகு சேர்ப்பது. ஒரு செய்யுளுக்கு சொல்லும் அதனுடைய பொருளும். அப்படி பார்த்தீங்கன்னா அணியை எப்படியா பிரிக்கிறாங்கன்னா, ஓமை அணி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல் பொருள் ஓமை அணி, இந்த மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. ஓமை அணினா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை அல்லது ஓமானம் எனப்படும். ஓமையால் விளங்கப்படும் பொருள் ஓமையையும் ஆகும். அதாவது நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தா தெரியும், ஓமைனா அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அது இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு பார்த்து கூறுவது தான் வந்து பார்த்திங்கன்னா ஓமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு புரியும். பாருங்கள், ஓமை ஓமையம் இரண்டையும் தொடர்புபடுத்தும் சொல் தான் உவம உருபு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது மூணாக பிரிச்சுருக்காங்க. எடுத்துக்காட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, மீன் போன்ற கண். இத்தொடரில் மீன் என்பது வந்து ஓமை, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பொருள். அதை வந்து எதோடு ஒப்பிட்டு பார்க்குறோன்னா கண்ணோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், உவமேயம். அப்போ ஓம உருபு வந்து போன்ற, அதே மாதிரி தான் கீழே இருக்க பாருங்கள், மலரென பாதம், மலர் பாதம் அன்ன, மலரென பாதம் அன்னன்றது ஓமை உருபு, ரெண்டுத்தையும் இணைக்கிறது. அப்புறம் தேன், தேன் என்பது ஓமை, தமிழ் என்பது ஓமேயம், போன்ற என்பது ஓம உருபு, அதே மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் ஒரு எடுத்துக்காட்டு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இங்கே போலன்னு இருக்கல ஓம உருபு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓமை வந்து பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல், அதே மாதிரி தான் நம்ம இகழ்ந்து பேசுபவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும். ஓமை உவமேயம், போல என்பது ஓம உருபு. ஒரு பாடலில் ஓமை ஓமேயம் அமைந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணியாகும். இப்படி சாதாரணமாக வந்து மூணுமே இடம்பெற்று வந்துச்சுன்னா அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஓமை அணின்றாங்க. ஓம உருபுகள் என்னென்னு உருபுகள் என்னென்னு பார்க்கலாம். போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓம உருபுகள். இது வந்துச்சுனாலே அது ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வந்தால், இதான் ரொம்ப முக்கியம், ரெண்டுமே தொடராக வருது, ஆனால் ஓம உருவு மறைந்து வந்தால் அதுதான் எடுத்துக்காட்ட ஓமை அணி. எடுத்துக்காட்டு பார்க்கலாம், ரொம்ப தெரிஞ்ச ஒரு திருக்குறள் தான், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இங்கே எந்த ஓமை உருவும் காட்டப்படலை, ஆனால் இங்கே நம்மளுக்கு ரெண்டு ஓமை வந்திருக்கு, ஓமை ஓமேயம் வந்திருக்கு. பாருங்கள், அதாவது தொட்டனை ஊறும் மணற்கேணி, மணற்கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறும், அதே மாதிரி தான் நம்ம எப்படி படிக்கிறோமோ மனிதர்கள் கற்கும் அளவுக்கு ஏற்ப அறிவு பெருகும், ஓமை ஓமேயம். ஆனால் ரெண்டுத்துக்கு நடுவில் போல அப்படின்ற உருபு வந்து மறைந்து வந்தது இருக்கு, அதனால் இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. இரண்டாவது விளக்கியாச்சு. அடுத்தது இல் பொருள் ஓமையணி. உலகில் இல்லாத பொருள் ஒன்றை ஓமையாக கூறுவது இல் பொருள். இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை எடுத்து நம்ம வந்து ஒரு கற்பனையாக சொல்கிற ஒப்பிட்டு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இல் பொருள் ஓமை அணின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு மாலை வெயிலில் மழை தூறல். மாலை நேரத்தில் வெயில் இருக்காது, அந்த டைமில் மழை தூறல் வேணால் வரும், மாலை வெயிலில் மழை தூறல். பொன்மழை பொழிந்தது, இது வந்து நடக்கவே நடக்காது, எடுத்துக்காட்டு கூட சொல்ல முடியாது, இது வந்து நம்ம இல் பொருள்னா சொல்லலாம். போல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது, இல் பொருள் தோன்றியதுனாலே தெரியுது அது கற்பனைன்னு சொல்லிட்டு. அடுத்தது கொம்பு முளைத்த குதிரை போல காலை பாய்ந்து வந்தது, இது சாத்தியமே இல்லை, அப்படி இல்லாத விஷயத்து கற்பனையாக சொல்லுதான் இல் பொருள் ஓமையணி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.